ப்ரோ, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா பேசினாரு, ஆனா சூப்பரா பேசினாரு ப்ரோ. ஆனா கருத்தா, நல்லா கருத்தா பேசினாரு, ஜாலியா பேசினாரு. படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமா தான் ப்ரோ இருக்கு. நல்லா எடிட்டிங் எல்லாம் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோ போனோம்னு ஆசையா இருக்கு, அவ்வளவுதான். ஃபேன்ஸுக்கு என்ன சொன்னா, நல்லா கருத்துள்ள படமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஆக்ஷன் பிளாக்கா இருக்கும் நினைக்கிறேன். ஆக்ஷன் படமா இருக்கும் ப்ரோ, முழுக்க முழுக்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. எதிர்பார்த்தது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக அந்த படத்தில் அவ்வளோவா ஆக்ஷன் இல்லை, இந்த படத்தில் நல்லா ஆக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நல்லா சொல்லியிருந்தார் ப்ரோ, அடுத்த படம் இணைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். பட் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஆனால் வடச்சனை டூ கேட்டாங்க, அதுக்கு அவர் ரிப்ளை கொடுத்தாரு. ஆனால் மூணு ஆண்டுகள் வச்சு தாண்டிச்சு, இப்போ ரிப்ளை கொடுத்துருக்காரு. தெரியல, வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்க. லாஸ்ட்டாக ஒரு பாட்டு பண்ணார், ஆனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மரியாதை செலுத்துகிற விதமாக அனுப்பி வச்சாங்க, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் எதிர்பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக. நல்ல ஒரு ஆக்டர், நல்ல ஒரு எடுத்துக்க வேண்டிய ஆக்டர், நல்ல ஒரு டைரக்டர் தான். ஆனால் படம் பார்க்கலாம் ப்ரோ, கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. அண்ணன் ஸ்பீச் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் மீட் பண்ணலான்னு கடைசி நேரத்தில் போனோம், முடியல. அது ஒன்றும் அது அது மட்டும் ஒரே டிசப்பாயின்ட்மெண்ட். ஆனால் செக்யூரிட்டிலாம் சொல்ல முடியும், வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. உள்ளே கூடுற மணி 6 மணிக்கே பண்ண முடியல. காலையிலேருந்தே நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபேன்ஸ்க்கு ஒன்றுமே சொல்ல, வட சென்னை டூக்கு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. தரமான சம்பவம் இருக்குது படையல். நான் வெறித்தனமான செலிப்ரேஷன். நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்ததில்லை பெருசாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். அது வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சரியாக வர முடியாமல் அப்புறம் எப்படியோ தலைவரை பார்த்தா போதும்னு நினச்சேன். எப்படியோ பார்த்துட்டேன், அதுக்கு சந்தோஷம். நான் நைட் நிம்மதியாக தூங்க, அவ்வளோதான். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன்னா படத்துக்கு தான் வெயிட்டிங்க. வெறித்தனை மாதமாக தெரிய விட்டுறலாம் தேட்டரு. நம்ம தான் எல்லாமே, அடுத்த சூப்பர் ஸ்டாரே நம்ம தான், எல்லாமே நம்ம தான். கண்டிப்பாக கிடைக்கும் தான். இன்னும் மேலேமே நிறையா கிடைக்க போகுது. இது என்ன பெரிய அவார்டு, இதுக்கு மேலே என்ன கிடைக்கணும்? ஒர்க் பண்ணியிருக்காங்கண்ணா, அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? அதாவது என்னது, அவர் ஒர்க் ஃபுல்லாக ஃபேன்ஸுக்கு தான், மற்றவங்களை பற்றிலாம் யோசிக்க மாட்டார். ஃபுல்லாக ஃபேன்ஸு பற்றி தான், அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ 1500 கன் யூஸ் பண்ணியிருக்காங்களாம், அதெல்லாம் என்னன்னு தெரில. பட்டு பிட்டுனு போட்டு போயினே இருக்கணும் எல்லாரையும் டபால் டிபில்னு. அப்புறம் அவர் தான் முடிச்சு. ஆ, அது ஆமாம், அது எதுவும் பேசலை. அது பாடினார் போல ஒரு பாட்டு மட்டும், அது மட்டும் கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு. அதுதான் எடுத்தோடனே ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணாங்க எல்லாருக்கும். அதுலயே சரி ஓகே. அவர் படாத அவமானங்கள் இல்லை, திரைத்துறையில் அவர் படாத அவமானங்கள் இல்லை. அதையெல்லாம் ஒரு பொருட்டாக அவர் எடுத்துக்கொண்டதும் இல்லை. அதனால் என்னவோ பல விருதுகள் அவருக்கு வராமல் இருந்ததும் இல்லை. சூப்பர் ஸ்டாரின் மாப்பிள்ளை, சூப்பர் ஸ்டாரின் மாப்பிள்ளை என்று அவரை பலர் அன்பால் அழைப்பது என் பிள்ளை. அவரை போல் வேறு கதாபாத்திரங்களில் நடிப்பதில் அவருக்கு இணை எவருமே இல்லை. தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு சிறந்த சான்று தனு. தலைவருக்காக தான் வந்தோம், பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஃப்ரான்ஸ் என்ன சொன்னார், நல்லா வந்தவங்களாம் பார்த்து பத்திரமா போக சொன்னார். வீட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ப்ரோ. அவர் பார்க்க தான் வந்தோமே, பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நடிப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ, கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. நேஷனல் அவர்லாம் வந்துருந்தார் ப்ரோ. அவரே தெரில ப்ரோ, அண்ணன் தான் சொன்னார் படச்சனை 2 வரும்னு சொல்லியிருந்தார். நாங்கள் எல்லாமே கேட்டிருந்தோம், படச்சனை 2 கண்டிப்பாக வரும்னு சொல்லிருக்காரு ப்ரோ, கன்ஃபார்ம் வரும் ப்ரோ. அது இப்போ சொல்ல ப்ரோ, அது வர்றப்போ வரும், அது அப்போ பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு ப்ரோ. ஆமாம் மாஸ் ப்ரோ, ஃபஸ்ட் டைம் இப்போ இதாக பார்க்குறோம், வேற லெவல் தான். டான்ஸிங்க பத்திரமா வீட்டுக்கு போக சொன்னார், மற்றபடி வரதுன்னு சொல்ல. நல்லா பாட்டு மறந்துச்சு, பாட்டு தான் பாடினாரு, நல்லா இருந்துச்சு. நான் பாட்டு பாடினது ஆ படம் பயங்கரமாக இருந்துச்சு, பேசி செட்டில் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா, பயங்கரமாக இருக்கும் மற்ற படத்தோட. ஆனால் சூப்பராக இருக்கும், புரியல. அவரும் நல்லா இருக்கார். இப்போ தமிழ் சினிமாலேயே வந்தார்ல, திருப்தியாக இருக்குங்க நம்மளுக்கு. ப்ரோ எல்லா காத்திலும் ஒன்றும் கேட்கலங்க ப்ரோ, நம்மளுக்கு காதலாக அடைச்சிருச்சு ப்ரோ. ஜம்முன்னு இருந்தார் ப்ரோ, நான் தலைவர் பார்த்துட்டு நேரலைங்க. சரி, அது பார்த்ததே போதுங்க, பார்த்தாலே போதுங்க, அவ்வளோதான். படத்துக்கு மரண வெயிட்டிங். இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நான் முக்கியமான தனுசர. வணக்கம், என் பேர் சிங்கத்தமிழன் பாண்டியன், நான் திருவண்ணாமலேருந்து வரேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா
எந்த படத்துலையும் பார்க்க முடியாத ஒரு நிறைய ரோல் இருக்கு. நல்ல ஆடியோ லான்ச் நல்லா இருந்துச்சு, வெறித்தனமா இருந்துச்சு. டி ஒபியஸ்லி அவர் தானே, அவருக்காக தானே வந்தேன் நான். அண்ட் கேப்டன் மில்லர் ஒபியஸ்லி, மெயினாக வந்து டி சருக்காக தான் வந்தேன் நான். நிறைய விஷயம் சொன்னார், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணேன். அவரை பார்த்ததே ஒரு வரம் ஆக்சுவலி. இன்னைக்கு கூஸ் பம்ப்ஸ் ஃபுல் அரிச்சிருச்சு அப்படியே. லைக் அவர் வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் உட்காந்தார், அப்புறம் எந்திரிச்சு வணக்கம் வச்சார். அந்த அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. என்ன டிப்ஸ் சொல்கிறது? அன்பை பகிர்வோம், அன்பை மட்டும் பகிர்வோம். திருவான்மையூர் அவர் சொல்கிறது எப்போதுமே, அவர் என்ன சொல்கிறது, சேஃப்டி அண்ட் செக்யூரி ரொம்ப முக்கியம் அவருக்கு. அவருடைய உடல்நல என்ன இருந்தாலும் சரி, ரசிகருடைய எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறவர். அவருடைய தொண்டன்னா தனுஷ் ஸ்பீச் மட்டும் ஒர்த்து சரிங்களா. இந்த பொங்கலுக்கு தனுஷுக்கு தான் ப்ரைஸு சரிங்களா. எந்த படம் வந்தாலும் தனுஷ் படத்துக்கு தான் ப்ரைஸு சரிங்களா. அதுலேயும் முக்கியமாக நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்காரு யங்ஸ்டருக்கு. அதுலேயும் மீடியா வந்து ஒரு நல்ல காலத்திருடன்ட்டு நல்லா சூப்பராக சொல்லியிருக்காரு. அது எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. அதுதான் பாய், மீடியா வந்து காலத்திருடன் எப்போவுமே நல்ல நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காரு சரிங்களா. இந்த முறை